நான் சொல்லணும் பெருசலே தூக்குறோம். நான் யார் யாரே தெரியலண்ணா, பசங்க ரொம்ப டஃப் விடுமானுங்கண்ணா. எவனா இருந்தா என்னடா, தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும். மறுபடிய ஜாலி குச்சியை காட்டிடும். கடவுளை வெங்காயமா எண்ணுவான். கடவுள வெங்காயம் ஒளியுங்கடா, அது பண்ணுங்கடா, இது அழியுங்கடா, உங்க மானத்தை காப்பாத்துங்கடா அப்படின்னு எவன் சொன்னா ஒருத்தன் பேர சொல்லுவோம் பாக்கலாம். நீ பெரியாரும் பிள்ள கண்டும் கஞ்சு போறதில்ல, சாத கத்து கொள்ள அது பகுத்தறிவுக்கு இல்ல. சாதி மத வேத கல அறிவு கொண்டு வந்து ஒரு மனிதனாக வாழ்வதுதான் நன்று முரசு கொட்டு. பெரியார்
பலம் பெண்ணை வெல்ல ரெண்டுவதே பெருமடமை கடுமை என்று பார்க்க போன எருமைக்கு நீ அடிமை ஆண்மை வெறி அடக்கும் வெறி அத்தனையும் விட்டு அறி உன்னை அறி பெண்ணை அறி இதையும் நீ பகித்து அறி தங்கமடா அறிவு தேரோட்டும் தலைவனடா திராவிட தந்தையடா திராவிட தந்தையடா புரட்சி குயிலை பாட வைத்த தென்னவன் ஞான புத்தகமாய் நின்றுகின்ற பொன்னவன் புரட்சி குயிலை பாட வைத்த தென்னவன் ஞான புத்தகமாய் நின்றுகின்ற பொன்னவன் புரட்டு கதை வேதங்களை வெறுத்தவன் புரட்டு கதை வேதங்களை வெறுத்தவன் தீய புல்லர்களின் ஆணவத்தை அறுத்தவன் ஈரோட்டு சிங்கமடா எங்கள் குல தங்கமடா அறிவு தேரோட்டும் தலைவனடா திராவிட தந்தையடா திராவிட தந்தையடா ஜாதி இல்லை கடவுள் இல்லை ஜாதி இல்லை என்றவள் உயர் கழகத்தாலே தீமையினை வென்றவள் கடவுள் இல்லை ஜாதி இல்லை என்றவள் உயர் கழகத்தாலே தீமையினை வென்றவன் மடமைதனை வாய்த்துயர்ந்த மன்னவன் மடமைதனை வாய்த்துயர்ந்த மன்னவன் தமிழ் மக்கள் உயிர் காத்து வந்த பண்ணவன் ஈரோட்டு சிங்கமடா எங்கள் குல தங்கமடா அறிவு தேரோட்டும் தலைவனடா திராவிட தந்தையடா திராவிட தந்தையடா சித்தம் போல அறிவுரைகள் தந்தவன் தூய சிந்தனையே வடிவமாகி வந்தவன் சித்தம் போல அறிவுரைகள் தந்தவன் தூய சிந்தனையே வடிவமாகி வந்தவன் இதி தரையில் இவருக்கு இணை யாரடா
இத்தரையில் வருகிறே யாரடா, தமிழுக்கு இவரே என்றும் தந்தை என்று கூறடா, தமிழுக்கு இவரே என்றும் தந்தை என்று கூறடா. ஈரோட்டு சிங்கமடா, எங்கள் குல தங்கமடா, அறிவு தேரோட்டும் தலைவரடா, திராவிட தந்தையடா, திராவிட தந்தையடா. கழக்கருக்கு சோழ் அறுக்கும் பனங்கருக்கு, சுரண்டுகின்ற கழக்கருக்கு சோழ் அறுக்கும் பனங்கருக்கு, மருண்டு வாழும் தமிழருக்கு வாழ வைக்கும் அருட்பருக்கு, அவர் தாம் பெரியார், பார் அவர் தாம் பெரியார். தூயதாடி மார்பில் விழும் தொண்டு செய்து பழுத்த பழம், தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையோ சிறுத்தை எழும். அவர் தாம் பெரியார், பார் அவர் தாம் பெரியார். கொடுத்த நன்கொடை தன்மானம் பாயும் தலைமேடை, நமக்கு தாண்டி அந்த பாட்படை, நம்மை அவரின் போருக்கு ஒப்படை. அவர் தாம் பெரியார், பார் அவர் தாம் பெரியார். அன்பு மக்கள் கடலின் மீது அறிவு தேக்கம் தங்க தேறு, அவர் தாம் பெரியார், அவர் தாம் பெரிய. அவர் ஊட்டியது சுயமரியாதை, காட்டியது விடுதலை, ஏற்றியது பகுத்தறிவு, போற்றியது குடியரசு, நாட்டியது சமூக நீதி, மூட்டியது இன எழுச்சி, ஓட்டியது பழமைவாதம். அவர்தான் தந்தை பெரியார். அவரை விட யார் பெரியார்? அதை நம் பாவலர் எப்படி சொல்லுகிறார் பார். Thank you.
தோட்டிலே பிறந்து இந்த தமிழகத்தில் அறிவு தேரோட்டி வந்தவரே, கண் திறந்த பெரியாரே, வெண்தாடி வேந்தரே, எங்கள் ஐயாவே, செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா, செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா, உந்தை பழமையை மூட கருத்தினை இந்த உலகில் எதிர்த்து விரக்கிட, செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா. எந்த பொருளையுமே அவர் ஏன் எதற்கென்றிடுவார், எந்த பொருளையுமே அவர் ஏன் எதற்கென்றிடுவார், அந்த அறிவினையே அவர் ஆரறிவென்றிடுவார், செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா. அறிவிற்கு விடுதலைத்தா என்று ஆண்மையுடன் குறைப்பார், அறிவிற்கு விடுதலைத்தா என்று ஆண்மையுடன் குறைப்பார், ஆணுக்குள்ள உரிமை பெண்களுக்கும் அவசியம் உண்டென்பார், செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா. சமயங்களை உலகில் தாடிய தந்தையடா, ஜாதி சமயங்களை உலகில் தாடிய தந்தையடா, நீதி உரைப்பதிலே அவருக்கு நிகரிங்கு இல்லையடா, நிகரிங்கு இல்லையடா, செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா, உந்தை பழமையை மூட கருத்தினை இந்த உலகில் எதிர்த்து விரட்டிட, செந்தமிழ்நாட்டினிலே பிறந்த சிந்தனை தந்தையடா. தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். பகுத்தறிவு கொவ்வாத பழமையான கருத்துக்களை உடைத்தெறியும் அளவினிலே உள்ள உறுதி பெறுவதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். பகுத்தறிவு கொவ்வாத பழமையான கருத்துக்களை உடைத்தெறியும் அளவினிலே உள்ள உறுதி பெறுவதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். அறிஞர்களும் கலைஞர்களும் ஆர்வமுள்ள தொண்டர்களும் நாடு வாழ பாடுபடும் நல்லவர்கள் வளர்வதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். Thank you.
உரிமை, மண்ணுரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, தன்னுரிமை வேண்டும் என்று தைரியமாய் நாமும் சொல்ல யார் காரணம், பெரியார் காரணம். பெண்ணுரிமை, மண்ணுரிமை, பேச்சுரிமை, எழுத்துரிமை, தன்னுரிமை வேண்டும் என்று தைரியமாய் நாமும் சொல்ல யார் காரணம், பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம். தமிழரெல்லாம் மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்பதற்கு யார் காரணம், பெரியார் காரணம், பெரியார் காரணம், பெரியார் காரணம். கவிஞர் கலைமாமணி முத்துக்குத்தன் அவர்கள் பெரியாருள் பெரியார் பேரறிவு தந்த பெரியார் என்று பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். அந்த பாடல் பெரியாருள் பெரியார் பேரறிவு தந்த பெரியார் பாரெல்லாம் போற்றுகின்ற பெரியார் எங்கள் பகலவனாம் தந்தை பெரியார் யார் பெரியாருள் பெரியார் பேரறிவு தந்த பெரியார் பாரெல்லாம் போற்றுகின்ற பெரியார் எங்கள் பகலவனாம் தந்தை பெரியார் பெரியாருள் பெரியார் பேரறிவு தந்த பெரியார் பாரெல்லாம் போற்றுகின்ற பெரியார் எங்கள் பகலவனாம் தந்தை பெரியார்
கோடை வயில் குளிர்வனியில் கொட்டுகின்ற பெருமழையில், கோடை வயில் குளிர்வனியில் கொட்டுகின்ற பெருமழையில் மேடையிலே முழக்கமிட்டாருங்கள் பெரியார், தமிழர் மேன்மைக்காக பாடுபட்டாருங்கள் பெரியார். கோடை வயில் குளிர்வனியில் கொட்டுகின்ற பெருமழையில் மேடையிலே முழக்கமிட்டாருங்கள் பெரியார், தமிழர் மேன்மைக்கே பாடுபட்டாருங்கள் பெரியார். மக்கள் மேன்மைக்கே பாடுபட்டாருங்கள் பெரியார். அந்தரத்தில் சூரியன் போல் ஆகாய சந்திரன், அந்தரத்தில் சூரியன் போல் ஆகாய சந்திரன், வந்து வீர்த்த தந்தை எங்கள் பெரியார், தமிழுக்கு வழிகாட்டியாம் எங்கள் பெரியார், தமிழுக்கு வழிகாட்டியாம் எங்கள் பெரியார். பெரியாருள் பெரியார் பேரறிவு பெரியார், ஆரெல்லாம் போற்றுகின்ற பெரியார், தகரவனா தந்தை பெரியார். பெண்ணே பெண்ணே
வந்ததால் என்று நம் பெரியார் எதிர்த்து வந்ததால் திருமண முறையில் திருத்தம் ஏற்பட்டது. பெரியார் இயக்கம் தோன்றிய பின்னரே திருமண முறையில் திருத்தம் ஏற்பட்டது. பெரியார் இயக்கம் தோன்றிய பின்னரே கையலின் கழுத்தில் தாலி கட்டாமலும் நம் நாட்டில் திருமணம் நடைபெற காண்கிறோம். நம் நாட்டில் திருமணம் நடைபெற காண்கிறோம். தாலியாம் தாலியே பெண்ணுக்கு வேலியாம் வேலியாவது வெங்காயமாவது. போலி சடங்கையும் புராண புரட்டையும் மௌடீக ஜாதி மதத்தையும் எதிர்த்து போராட வேண்டுமே அன்றி நாம் போய் போய் சேராடும் குளத்தில் நீராட வேண்டுமா என்று கேட்கிறார் யார்? ஈரோட்டு பெரியார். தாலியாம் தாலியே பெண்ணுக்கு வேலியாம் வேலியாவது வெங்காயமாவது. தாலியாம் தாலியே பெண்ணுக்கு வேலியாம் வேலியாவது வெங்காயமாவது.
தமிழன் தமிழனாக பாட வேண்டும் என்று தனியா ஆசை வைத்தார் பெரியார். தனியா ஆசை வைத்தார் தமிழன் தமிழனாக வாழ வேண்டும் என்று தனியா ஆசை வைத்தார் பெரியார். அவரை போல் எதையும் அடித்து சொல்லி தீர்த்தும் அருளாளர் இனியார், அருளாளர் இனியார். ஏரோட்டும் பாதை சீர்மூட்டும் அதுபோல் ஈரோட்டு பாதை செழிப்பூட்டும், ஏரோட்டும் பாதை சீர்மூட்டும் அதுபோல் ஈரோட்டு பாதை செழிப்பூட்டும். ஈரோட்டம் போன்றது அவர் பேச்சு என்றும் போராட்ட உணர்வே அவர் மூச்சு. ஈரோட்டம் போன்றது அவர் பேச்சு என்றும் போராட்ட உணர்வே அவர் மூச்சு என்றும் போராட்ட உணர்வே அவர் மூச்சு. தமிழன் தமிழனாக வாழ வேண்டும் என்று தனியா ஆசை வைத்தார் பெரியார். அவரை போல் எதையும் அடித்து சொல்லி தீர்த்தும் அருளாளர் இனியார், அருளாளர் இனியார். அண்ணாவை போல் பல வீரரை அழைத்தார் பக்கத்தில். தீண்டாமை இனி இங்கு வேண்டாமை என்று அன்று சிறையினில் கிளைத்தார் பக்கத்தில். தமிழ் காக்கவே அண்ணாவை போல் பல வீரரை அழைத்தார் பக்கத்தில். ஜாதி வேறு சுட்டு தாழ்ந்தவர் உயர்ந்திட போயாது ஊர் தோறும் நடை நடந்தார். ஜாதி வேறு சுட்டு தாழ்ந்தவர் உயர்ந்திட போயாது ஊர் தோறும் நடை நடந்தார். பாகும் போதும் அந்த தந்தை உழைத்தது போல் தமிழரை உயர்த்திட யார் வருவார், தமிழரை உயர்த்திட யார் வருவார், தமிழரை உயர்த்திட யார் வருவார். மூட நம்பிக்கைகளை எதிர்த்து வீரமுழக்கம் செய்தது யார்? அவர் யார்? அவர்தான் பெரியார், 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 பெரியார், கடலின் நீரில் அறிவு தேக்கம் தங்கத்தேரில், தங்கத்தேரில். அவர்தான் பெரியார், அவர்தான் பெரியார், அவர்தான் பெரியார், பெரியார், பெரியார். சமய வெறி தணிகை என்றார், ஜாதி வெறி தணிகை என்றார், சமய வெறி தணிகை என்றார், ஜாதி வெறி தணிகை என்றார். சகோதர போல் அமைக என அறிவித்தார். பெண்களில்
தயிர் போன்றார் பசித்தவர்க்கு, தாய் போன்றார் ஏழைகட்கு, தாய் போன்றார் ஏழைகட்கு. Bye.
ஜாதியை ஒழிக்க வந்த தலைவா, சமத்துவ நீதியை கேட்க வந்த முதல்வா, ஜாதியை ஒழிக்க வந்த தலைவா, சமத்துவ நீதியை கேட்க வந்த முதல்வா, ஜோதியை உண்பணி முடிப்போ, ஜோதியை உண்பணி முடிப்போ, சுத்த வீரராய் உன் வழியில் நடப்போ, சிங்கமே எங்கள் பகுத்தறிவு தங்கமே. வீதியில் நடக்கவும் உரிமை, வேதனை கோடியில் கிடந்தோ, வீதியில் நடக்கவும் உரிமை இல்லா, வேதனை கோடியில் கிடந்தோ, நீதி பகலவனே நின்பரவால், நீதி பகலவனே நின்பரவால், இங்கு நிமிர்ந்ததையா எங்கள் தலைதான், இங்கு நிமிர்ந்ததையா எங்கள் தலைதான், சிங்கமே எங்கள் பகுத்தறிவு தங்கமே, தந்தை பெரியாரே வாழி, ஐயா நீ வாழி. தான் பெரியார், பெரியார் பொறுவதான் பெரியார் பெருமை, முறியார் அவர் போல் பிறையார் எங்கள் பெரியார், ஒருவதான் பெரியார் பெருமை, புரியார் அவர் போல் பிறையார் எங்கள் பெரியார், ஒருவதான் பெரியார். பகைவர் தமை வாட்டி வதைத்த கூறீட்டி, பகைவர் தமை வாட்டி வதைத்த கூறீட்டி, தமிழர் புகழ் நாட்டி வாழ்ந்த வழி காட்டி, தமிழர் புகழ் நாட்டி வாழ்ந்த வழி காட்டி, பெரியார் ஒருவர்தான் பெரியார் பெருமை, புரியார் அவர் போல் பிறர் யார் எங்கள் பெரியார், ஒருவர்தான் பெரியார். ஆட்டை தீண்டுவான், ஆட்டை தீண்டுவான், மனிதனை தீண்ட மறுத்தானே, மாட்டை தீண்டுவான், ஆட்டை தீண்டுவான், மனிதனை தீண்ட மறுத்தானே, நாட்டை உலுக்கினார் பெரியார் அவர் தொண்டன், நாட்டை உலுக்கினார் பெரியார் அவர் தொண்டன், நரிகளின் வாளை அறுத்தானே, நரிகளின் வாளை அறுத்தானே, எங்கள் பெரியார் ஒருவர்தான் பெரியார் பெருமை, புரியார் அவர் போல் பிறர் யார் எங்கள் பெரியார், ஒருவர்தான் பெரியார். கோலையழில் கொஞ்சும் பெண்களை உலகில் கொடியவன் கூண்டில் அடைத்து வைத்தான், கோலையழில் கொஞ்சும் பெண்களை உலகில் கொடியவன் கூண்டில் அடைத்து வைத்தான், காலம் காலமாய் அழுத பெண்களில், காலம் காலமாய் அழுத பெண்களில், கண்ணீரை கிழவன் உடைத்து வைத்தான், காலம் காலமாய் அழுத பெண்களில், கண்ணீரை கிழவன் உடைத்து வைத்தான், பெரியார் பொறுவதான் பெரியார் பெருமை, புரியார் அவர் போல் பிறர் யார் எங்கள் பெரியார், ஒருவதான் பெரியார்.
மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பேர்த்த கடப்பாரை மானம் கெடுப்பாரை அறிவை தடுப்பாரை மண்ணோடு பேர்த்த கடப்பாரை வானம் உள்ளவரை மையம் உள்ளவரை யார் இங்கே மறப்பார் பெரியாரை வானம் உள்ளவரை மையம் உள்ளவரை யார் இங்கே மறப்பார் பெரியாரை பெரியார் பொறுவதான் பெரியார் பெருமை உரியார் அவர் போல் பிறர் யார் எங்கள் பெரியார் ஒருவதான் பெரியார் எங்கள் பெரியார் ஒருவதான் பெரியார் பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் சமூக நீதியின் குரலார் பாழ்பட்டதோர் மக்களின் மொழியார் சமூக நீதியின் குரலார் பாழ்பட்டதோர் மக்களின் மொழியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் மனித குலத்துக்கே என்றும் உரியார் ஏணிப்படியும் அவர்தான் எங்கள் வளர்ச்சிக்கு எருவும் அவர்தான் ஏணிப்படியும் அவர்தான் எங்கள் வளர்ச்சிக்கு எருவும் அவர்தான் அவர்தான் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் பெண்கள் கர்ப்ப பைகளை உடனே எடுங்கள் வீசும் போர்வாள் பெரியார் உரிமை வீச்சுக்கு மண்ணில் பிறந்தார் வீசும் போர்வாள் பெரியார் உரிமை வீச்சுக்கு மண்ணில் பிறந்தார் பிறந்தார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் காட்டை அழிப்பாதாளும் மோதி மரியாதை என்னும் நீதி சுரந்திடம் தத்துவவாதி சுயமரியாதை என்னும் நீதி சுரந்திடம் தத்துவவாதி வாதி பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் வெள்ளை தாடி
பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் சமூக நீதியின் குரலார் பாழ்பட்டதோர் மக்களின் மொழியார் சமூக நீதியின் குரலார் பாழ்பட்டதோர் மக்களின் மொழியார் பெரியார் 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 பெருமைகள் அனைத்துக்கும் உரியார் தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை திருமணம் பற்றி அறிவுரை ஆற்றுகிறார்கள். தாய்மார்களே, தோழர்களே, மணமக்களே, திருமணம் என்பது வயது வந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கையில் பிரவேசிப்பதற்காக தங்களுக்குள் செய்து கொள்ளும் ஒப்பந்த வினையே ஆகும். இந்த திருமண வினைகள் நம் நாட்டில் பலவிதமாக செய்யப்பட்டு வருகின்றன. அத்தனை விதங்களுக்கும் ஆதாரமோ அவசியமோ என்ன என்பதற்கு யாராலும் காரணம் சொல்ல முடியவில்லை. ஏதோ பழக்கம் வழக்கம் என்று சொல்லிக்கொண்டு தங்கள் ஜாதி மத கௌரவங்களையும் நினைத்துக் கொண்டு என்னென்னமோ செய்து வருகிறார்கள். உலகில் மக்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் மாற்றம் ஏற்பட்டு வருவது போல் இத்திருமணம் என்கின்ற முறையிலும் கால தேச வர்த்தமானத்தை உத்தேசித்து இன்று பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. இது மாதிரி திருமணங்களில் மற்றும் தமிழர் வாழ்க்கை நடப்புகளில் பழந்தமிழர் கொள்கை என்பது பற்றியும் நமது முன்னோர்கள் பழக்க வழக்கம் என்பது பற்றியும் பேசுவது நமது முற்போக்குக்கும் வளர்ச்சிக்கும் தடையாய் முடியும். ஆதலால் அதை பற்றி பேசுவது அறிவுடைமை ஆகாது. பழந்தமிழன் யார், அவன் கொள்கை என்ன, அதற்கு ஆதாரம் என்ன, அது எப்போதையது, அதற்கு இன்று அவசியம் என்ன என்பது போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்ல இன்று யார் இருக்கிறார்கள்? பழந்தமிழன் யாரா இருந்தாலும் நமக்கென்ன, அவனால் உங்களுக்குத்தான் என்ன காரியமாகும்? அவன் கொள்கையோ மதமோ கடவுளோ நடப்போ சக்தியோ எதுவாய் இருந்தால்தான் இங்கு இன்று நமக்கு என்ன லாபம், அவை எந்த விதத்தில் நமக்கு பயன்படுகிறது? இன்று நடைபெறுவது வாழ்க்கை துணை ஒப்பந்தம். ஆனால் பழைய வைதிக முறைப்படி இதை கன்னிகாதானம், தாராமுகூர்த்தம், விவாகம் என்பதாக குறிப்பிடுவார்கள். அந்த பெயர்களுக்கும் இன்று நடைபெறுகிற காரியங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தமிழர்களுக்கு அக்கொள்கைகளும் செய்கைகளும் சம்பந்தப்பட்டதா? அச்சொற்கள் தமிழல்லாத மொழி சொற்கள். கன்னிகாதானம் என்பதற்கு ஒருவன் தான் அன்பாய் பெற்று வளர்த்த மகளை ஒருவனுக்கு தானமாக கொடுத்து விடுவது என்பது ஆகும். பெரிய ஜாதி என்பவர்கள்தான் இம்மாதிரியான பெயர்களை பயன்படுத்துகிறார்கள். தாராமுகூர்த்தம் என்றாலும் ஒருவன் தான் பெற்ற பெண்ணை ஒருவனுக்கு தாரை வார்த்து கொடுப்பது என்பதாகும். என்றென்றைக்கும் அது தனக்கு சம்பந்தமில்லாததாகும் என்றும் தானமாக கொடுப்பது. தானம் என்று சொல்லும் தாரை என்று சொல்லும் ரெண்டும் தமிழ் சொற்களா, கமலனுக்கு உரியதா? இவ்வளவு விரிவான கருத்துக்களை நம் பெண்கள் மேல் சுமத்த வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஆகவே இந்த இழிவிலிருந்து நீங்குவதற்காக நமக்கென்று சில மாற்றங்கள் வைத்திருக்கிறோமே தவிர இதில் வேறு மாற்றம் எதுவும் இல்லை. பொதுவாக மாற்றம் என்பது இயற்கையாக எல்லா துறையிலும் நடந்து வந்தாலும் நம்மை பொறுத்தவரையில் நமக்கு அவசியம் வேண்டியதான மாற்றங்களும் நமக்கு நலமாக கொள்ளும் மாற்றங்களும் பற்றி சிந்திக்க வேண்டியது. அப்படிப்பட்ட மாற்றத்தில் ஈடுபட வேண்டியதும் அறிவுடைமை ஆகும். இந்த மாற்றம் நம் சௌகரியத்தையும் அறிவையும் மனிதத்தன்மையையும் பொது நலத்தையும் காலப்போக்கையும் குறிகொண்ட மாற்றமாகும். இதனிலும் மேலான நலனுக்கும் தெளிவுபட்ட அறிவுக்கும் ஏற்றபடி நாளைக்கோ அடுத்த வருடங்களிலோ மாற்றம் ஏற்படலாம். அது கூடாது என்று இந்த திருமண முறை சொல்லாது.
இனி வருங்காலத்தில் இப்படிப்பட்ட திருமணம் தேவையா, ஒப்பந்தம் தேவையா என்பது கூட சிந்தனைக்கு விழுந்தாகி விடலாம். ஆகவே வரப்போகிற காலம் ஆராய்ச்சி பகுத்தறிவு சர்வத்துறையிலும் சமசுதந்திரம் வேட்கை காலமாகவே இருக்கும். ஆதலால் இதை இந்த மூட நம்பிக்கை பெரிதாய் பகுத்தறிவு சிறிதுமாயிருக்கிற காலத்தில் கட்டுப்படுத்துவது சரிப்படாது. சடங்குகள் ஏற்படுத்திய நோக்கமெல்லாம் அவற்றால் ஜாதியை மதத்தை மூட நம்பிக்கையை பெண் அடிமையை நிலைநாட்டவே அன்றி வேறல்ல. எதற்காக சடங்குகளை செய்ய வேண்டும், அதனால் என்ன பயன் என்று கேட்டால் இது எங்கள் ஜாதி மத வழக்கம் என்றுதான் சொல்லுவார்கள். பொதுவாக ஜாதி முறையை பாதுகாக்கவே ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு விதமான சடங்குகள் என்பதாக ஆக்கி நம்மை பிரித்து வைத்து இந்த சடங்கு முறைகள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பெண்களை நிரந்தர அடிமையாக்குவதற்கு தாலி என்ற சின்னம் உபயோகப்படுத்தப்பட்டு வருகிறது. வெள்ளைக்கார பெண்கள் கழுத்தில் தாலி இல்லை. ஆப்கானிஸ்தான முஸ்லிம் பெண்கள் அம்மாதிரி கட்டிக் கொள்ளுவதில்லை. இப்போது பலர் ஜாதகம் பார்ப்பதில்லை, முகூர்த்த நாள் நேரம் பார்ப்பதில்லை. இப்போது பலர் ஜாதி கூட பார்ப்பதில்லை. இப்படியாக படிப்படியாக நம் நாட்டில் மூட நம்பிக்கைகள் ஒழிந்து வருகின்றன. இன்னமும் பக்குவமான பகுத்தறிவுவாதியாக எல்லா மக்களும் முன்வர வேண்டும். ராகு காலம், ஜாதகம், ஐதீகம், சடங்கு, சகுனம் முதலிய இவையெல்லாம் பெருத்த மூட நம்பிக்கை பொறுத்ததேயாகும். முகூர்த்தம் பார்ப்பதும் அச்சுவாரமே இல்லாமல் ஆகாயத்தில் கட்டியிருக்கிற கோட்டைக்கு வாழிப்படி கிழக்கா மேற்கலா என்று அடித்துக் கொள்வது போன்றது. பெண்கள் சமுதாயத்தில் சரிபகுதி எண்ணிக்கை கொண்டவர்கள் ரெண்டொரு உறுப்பில் மாற்றம் அல்லாமல் மற்றபடி பெண்கள் மனித சமுதாயத்தில் ஆண்களுக்கு முழு உப்பு உரிமை கொண்டவர்கள். அவர்கள் அப்படிப்பட்ட மனித ஜீவன்களை மனித சமுதாயத்தில் இருந்து வேறாக்கி கடைசியாக ஒரு நடமாடும் பொம்மையாக்கி பயனற்ற ஜீவன்களாக மாத்திரமல்லாமல் அதை பெற்றோருக்கும் சமுதாயத்துக்கும் ஒரு தொல்லையான பண்டமாக ஆக்கிக் கொண்டு அவர்களது வாழ்வில் அவர்களை அவர்களுக்கும் மக்களுக்கும் பயன்படாமலும் செய்து கொண்டு அவர்களை காப்பாற்றவும் திருப்திப்படுத்தவும் அலங்காரப்படுத்தி திருப்தியும் பெருமையும் அடைய செய்ய வேண்டியதான ஒரு அக்கறை பொருளாகவே ஆக்கி வருகிறோம். நம் பெண்கள் உலகம் பெரிதும் மாற்றமடைய வேண்டும். மனிதனுக்கு இங்கு படித்த பெண் படிக்காத பெண் எல்லோரும் பொம்மைகளாகவே இருக்கிறார்கள். தங்களை சிங்காரித்துக் கொள்வதில் கவலையாகவே இருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்களும் கணவன்மார்களும் அவர்கள் அழகிய பொம்மை தன்மையை கண்டேதான் திருப்தி அடைகிறார்கள். அவர்கள் நல்ல பெண்களாக ஆக்க விலையுயர்ந்த நகையையும் துணியையும் கொடுத்து அழகிய சிங்காரிப்பது ஆக்கிவிட்டார்கள். ஆண்கள் பார்க்கும் எல்லா வேலைகளையும் ஆண்கள் செய்யும் எல்லா தொண்டுகளையும் பெண்கள் பார்க்க செய்ய முடியும் என்பேன். பெண்களை படிக்க வைப்பதும் நன்றாக உலக அறிவு உள்ளவர்களாக ஆக்க வைப்பதும் முக்கிய கடமையாகும். இப்போது பெண்கள் படித்து முன்சீப் கலெக்டர் ஜட்ஜி மந்திரிகளாக வேலை பார்க்கிறார்கள். இன்றைய நமது நாட்டு பிரதம மந்திரியும் ஒரு பெண் இந்திரா காந்தி ஆவார்கள். ஆகவே பெண்களுக்கும் சம உரிமை கொடுத்தால் ஆண்களை விட நன்றாக வேலை செய்வார்கள். நான்கு ஆண்களும் ஒரு பெண்ணும் ஒரு குடும்பத்தில் இருந்தால் முதலில் அந்த பெண்ணைத்தான் படிக்க வைக்க வேண்டும். வாழ்க்கையில் இன்ப துன்பங்களிலும்
போக போக்கியங்களிலும் இருவருக்கும் சம உரிமை அளிக்கும் மாறுதல் அவசியமா இல்லையா என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இதில் உங்கள் மனைவிமார்களை நினைத்துக் கொண்டு யோசிக்காதீர்கள். உங்களுடைய செல்ல பெண்களையும் அன்பு சகோதரிகளையும் மனதில் கொண்டு யோசித்து பாருங்கள். உங்கள் தாய்மார்கள் சுதந்திரவாதிகளாக இருந்திருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருப்பீர்கள் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். நான் கூறுவேன், பெண்கள் திருமணத்தை பற்றி பெற்றோர்களுக்கு கவலை இருக்கக்கூடாது, அதை அவர்களுக்கே விட்டுவிட வேண்டும். நான் கடைசியாக கூறுவது, மணமக்கள் கண்ணை மூடிக்கொண்டு பல பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளக்கூடாது. அவசரப்படாமல் 5 வருஷத்துக்கு பிறகு 1-2 பிள்ளை பெற்றுக் கொள்வது நல்லது. மனிதன் நல்ல முறையில் வாழ்வதற்கு மற்றவர்களுக்கு பயன்படுவதற்கு மூல நம்பிக்கை கடவுள்களையும் அதன் கதைகளையும் சொல்வதை விட்டு நல்ல பண்புகளை எடுத்து சொல்வது, ஒழுக்கங்களை போதிப்பது என்பதாக இருக்குமானால் மனித சமுதாயம் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்து நல்வாழ்வு வாழ முடியும். அதுதான் பொதுநல தொண்டாகும். ஆகவே நான் புகழ் என்றும் நிலைக்க வாயிலும் பிறருக்கு தொண்டு செய்யுங்கள். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் பொதுநலத்துக்காக என்ன செய்தோம் என்று எண்ணி பாருங்கள். ஒரு வீடு எப்போதும் அவன் வீடாகவோ அவன் மகன் வீடாகவோ இருக்காது. அவன் வீடாகவே இருக்க வேண்டுமானால் அது பொதுவாக்கப்பட்டால்தான் அவன் வீடாக இருக்கும். அதுபோல் முடிந்தவரை ஒவ்வொருவரும் பொதுநலத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும். தனக்காக மட்டிலும் வாழ்வதென்பது மனிதனின் கடமையா? சமுதாயத்திற்காகவும் மனிதன் வாழ வேண்டாமா? சமுதாயத்திற்காக பணிபுரிய வேண்டும். வாழ்வுக்குள் வரவுக்குள் செலவு செய்ய உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு எதிர்காலத்துக்கும் சேமித்து வைக்கும் பழக்கம் வேண்டும். ஒழுக்கத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் வீட்டு கதவை மூடிக்கொண்டு வாழாதீர்கள். முக்கியமாக கணவனும் மனைவியும் தங்கள் முதல் லட்சியமாக கொள்ள வேண்டியது வரவுக்கு மேல் செலவு செய்யாததுதான். வரவுக்கு மேல் செலவு செய்து செய்வது விபச்சாரத்தனம் போன்றதாகும். இப்படியெல்லாம் ஆண்கள் பெண்களின் மூட நம்பிக்கையை போக்கி பக்குவப்படுத்த வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம்.